அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி விரதம் நான்காம் நாள் எப்படி வழிபாடு செய்யலாம், விரதம் இல்லாதவர்கள் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான முறை வழிபாடு தான். எப்படி வழிபாடு செய்யணும், குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் இன்றைய நாள் வந்து ஜாதிக்காய் வைத்து நீங்கள் ஒரு வேண்டுதல் பண்ணீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். முருகனுடைய படம் வந்து நீங்கள் வச்சிருக்கிற இடத்துல இருக்கட்டும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் வழிபாடு. வேணால் சந்தன மஞ்சள் குங்குமம் மட்டும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். வைத்துட்டு பூக்கள், பழைய பூக்களை எடுத்துகிட்டு புதிய பூக்களை வச்சுக்கோங்க. அது எந்த பூக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, சாமந்தி பூ ஒன்று தான் இருக்குது அப்படின்னா கூட அதை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். கிடைக்கிற பூக்களால் நம்ம முருகன் அலங்காரம் செய்தால் போதும். அதற்கப்புறம் நம்ம தீபம் ஏற்றுவது வந்து சர்க்கோண கோலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோலம் முருகனுக்கு உகந்த கோலம், அதாவது சரவண பவ கோலம் நம்ம சொல்லுவோம். அந்த முக்கோணம் கோலம் போட்டு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா நாலு தீபம் ஏற்றணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீபத்தை கூட்டிகிட்டு போகிறோம். சால ஒரு தீபம், ரால ஒரு தீபம், வாழை ஒரு தீபம், நாளில் ஒரு தீபம், நாலு தீபம் அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. வெறுமனை வைக்காதீங்க, ஒன்று வெற்றிலையை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற வாழை இலை அல்லது செம்பருத்தி இலையை கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பித்தளை தட்டு இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. சர்க்கோணம் கோலம் வந்து மா கோலமாக போடுவது ரொம்ப நல்லது. உங்களால் மா கோலம் போட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கோலமாவில் கூட போட்டுக்கலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் நம்ம மா கோலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கோலம் போட்டு நாலு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அல்லது ஆறு தீபம் ஏற்றி வைக்கிற பழக்கம் இந்த ஆறு நாள் நான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆறு தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம். ஏற்றி வைத்துட்டு நான் சொல்கின்ற ஜாதிக்காய் வச்சு ஒரு முடிச்சு போட்டு வைங்க. அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்களும் சரி, நல்ல ஒரு பண வரவு வேண்டும் அப்படி இருக்கிறவங்களும் சரி, ஏன்னா ஜாதிக்காய் வந்து பணத்தை ஏற்று தரக்கூடியது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்க மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் நிற துணியில் வந்து மூன்று ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. கடையில் நமக்கு கிடைக்கும் மூன்று ஜாதிக்காய் எடுத்து அதில் வந்து வச்சு முடிச்சு போட்டு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறத நினச்சி பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் முருகனுடைய பாதத்தில் வச்சு. இதே இது பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் மூன்று ஜாதிக்காய் வச்சு ஒரு பச்சை கற்பூரம் வச்சு ஒரு ரூபாய் நாணயம் வச்சு நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுருங்க. முருகன் பாதத்தில் உங்களுடைய தொழில் நல்லா லாபமாகும், நல்லா உங்களுக்கு பணம் விருத்தியாகும். அதாவது பணம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு செல்வங்கள் அதிகரிக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். ஜாதிக்காய் முடிச்சு ரொம்ப எளிமையான முறை தான் இது. இருக்கட்டும், ஒரு 21 நாட்கள் கழித்து நீங்கள் வந்து அந்த ஜாதிக்காய் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல மண்ணிலையோ அல்லது ஓடும் தண்ணியிலோ நீங்கள் விற்றலாம். நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னு லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி சாதங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் வச்சு வழிபாடு செய்யுங்க. வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் கிடைச்சதுன்னு கட்டாயமாக வைங்க. தினம் தினம் வெற்றிலைப்பாக்கு மாற்றணுமான்னு கேட்குறீங்க, கட்டாயமாக தினம் தினம் வெற்றிலைப்பாக்கு மாற்றணும். ஒருவேளை இப்போ நீங்கள் நேற்று வந்து வெற்றிலைப்பாக்கு வச்சுருக்கிறீங்க, அது வந்து இன்றைக்கி அப்படியே இருக்கணுமானா இருக்கக்கூடாது. நீங்கள் வைக்காமது அதுக்கு இருந்துடலாமே தவிர பழசை நீங்கள் வைக்கக்கூடாது. வைக்கலைன்னா ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம வைக்கிறது வந்து சிறப்பு தான் நம்ம சொல்லப்படுது தவிர வைக்காமல் இருந்தால் குற்றம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பழசை வைக்காதீங்க. நெய்வேத்தியம் பொறுத்தவரையும் ஒரு பழங்களோ அல்லது நீங்கள் வந்து ஆப்பிளோ ஏதோ வைக்கிறீங்க, சரி நாளைக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம வைக்கக்கூடாது. நெய்வேத்தியம் எப்படி நம்ம சாப்பாடு அன்றாட இது எப்படி எடுக்கிறோமோ அதே போல் தான் கடவுளுக்கும் நம்ம அன்றாட இதை மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஒருவேளை வைக்க முடியலன்னா கூட நம்ம வைக்காமல் இருப்பதே நல்லதே தவிர பழசை வைக்காதீங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து பூக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பூஜைனால நாங்கள் தினமும் மாற்றிக்கிடுவோம். மற்ற நேரம் நாங்கள் பூக்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூன்று நாளைக்கு முறுக்க தான் நாங்கள் வைக்கிறோம், அது தவறான்னு கேட்குறீங்க, அது தவறு கிடையாது. ஏன்னா பூஜைனா நம்ம அன்றாட மாற்றுவோம். வாடுற வரை அந்த பூக்கள் இருக்கலாம், வாடிடுச்சுன்னா நம்ம வந்து பூஜை படத்தில் வந்து வைக்கவே கூடாது, அது ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகும் சொல்லுவாங்க. அதனால வாடின பூவை வந்து நம்ம பூஜையில வைக்கக்கூடாது. இப்போ ஆறு நாள் வந்து நமக்கு திருவிழா மாதிரி போய்கிட்டு இருக்கு, மகாகந்த சஷ்டி திருவிழா. அதனால நீங்கள் அன்றாட பூக்கள் வந்து மாற்றுங்க. உங்களுக்கு எளிமையான பூக்களை வாங்கி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தான் திரியும் மாற்றணுமான்னு கேட்குறீங்க, திரியும் மாற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. விளக்குலாம் சுத்தம் பண்ண தேவையில்லை, அந்த ஏழு நாளும் அதே விளக்கில் நீங்கள் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம். ஒன்று ஒன்று தான் நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் ஒன்று ஒன்று சேர்க்கும் போது மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு புதிதாக ஏற்ற போகிறீங்க. ஒருவேளை ஆறு விளக்கு ஏற்றிங்க அப்படின்னா ஆறு விளக்கு நீங்கள் அப்படியே ஏற்றலாம், அது எந்த தவறும் கிடையாது. திரியை வந்து மாற்றுவது ரொம்ப நல்லது. எண்ணெயை மாற்றணுமானா நம்ம அகல் விளக்கில் கொஞ்சம் தான் எண்ணெய் பிடிக்கும், நம்ம தினமும் மாற்றிக்கலாம், அது தவறு கிடையாது. அல்லது நம்ம ரெண்டு நாளைக்கு ஒருக்க கூட எண்ணெயை மாற்றிக்கொள்ளலாம். திரியை தினமும் மாற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த ஆறு நாள் தானே, இந்த ஆறு நாளைக்கு திரியை மாற்றினாலும் எந்த தவறும் கிடையாது, நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து திரியை வந்து நம்ம அப்படியே வச்சு மறுநாள் நம்ம ஏற்றுவோம், அது நிறைய பேர் இந்த பழக்கம் இருக்குது. ஆனால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம திரியை வந்து எரிந்த பிறகு
இருக்குல்ல, அதில் கருப்பு கலராக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து விளக்கோட திரி வந்து நெகட்டிவ்லாம் இழுக்கும் அந்த திரியில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்லாம் அதை எடுத்துக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அதனால் மறுபடியும் அந்த திரியில் நம்ம ஏற்றாமல் இருப்பது நல்லது. இல்லைன்னா நம்ம ஒன்று கட் பண்ணிடலாம், சிசர் வச்சு அந்த இடத்துல கட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் புது திரியை மாற்றிக்கொள்ளலாம். நமக்கு பஞ்சு திரி தானே, நமக்கு எளிமையாக கிடைக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து நம்ம ரெட்டை திரி போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு சொல்லியிருக்கோம். அந்த ஒரே திரியை வந்து இரண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் ரெட்டை திரியாக நீங்கள் மாற்றி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப எளிமையான முறைங்க. நம்ம எளிமையாக நினைச்சோம் அப்படின்னா எல்லாமே எளிமையாகத்தான் இருக்கும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய 4ஆம் நாள் வழிபாடு பார்த்துருக்கோம். விரதம் இருப்பவர்கள் நீங்கள் காலையில் வழிபாடு செஞ்சுருப்பீங்க, மாலையில் வழிபாடு செஞ்சுருக்கீங்க. கட்டாயமாக நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணணும். ஓம் சரவண பவன் 108 முறை சொல்வது ரொம்ப நல்ல மந்திரங்கள் வந்து ஓம் சரவண பவ மந்திரம் வந்து எழுதலாம், 108 முறை எழுதலாம். மிக மிக நல்லது. நீங்கள் எழுத முருகனுடைய அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும், அதை உங்களால் உணர முடியும். எழுதுறது ரொம்ப சிறப்பு சொல்லலாம். பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது முருகனுடைய மூல மந்திரங்கள் சொல்லலாம், காயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம். சொல்லுங்கள், நம்ம இந்த 6 நாள் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்கிறீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும். முருகன் அருள் நிறைவேற்றி வைப்பார் அவர். நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்யுங்க, கடவுள் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.